ஹை ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் நிவிதா இந்த வீடியோவில் லெவன்த் ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி பேஜ் நம்பர் ஒன் டுவெண்ட்டி நைன் ஆல்கலி அண்ட் ஆல்கலின் எர்த் மெட்டல்ஸ் லெஸனில் இருக்கிற சிமிலாரிட்டிஸ் பிட்வீன் லித்தியம் அண்ட் மெக்னீஷம் அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம் இதுக்காகப்பா லித்தியம்கோ மெக்னீஷியம்க்கு இடையில் இருக்கிற சிமிலாரிட்டீஸை படிக்கணும் அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா லித்தியம் வந்து இங்கே இருக்குது மெக்னீஷியம் வந்து இங்கே இருக்குது ஓகேவா ஸோ இதில் இடத்துக்கு இடையில் வந்து நிறையா சிமிலாரிட்டிஸ் இருக்கான் Actually, நம்ம Classification of ஆஃப் lesson லெசன்லையே diagonal relationship அப்படிங்கிற ஒரு டாபிக் பார்த்துருக்கோம் அதில் என்னென்ன magnesium ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது இப்போ லித்தியம்கோ மெக்னீஷியம்கோ boron அலுமினியம்கோ போரான்கோ சிலிக்கான்கோ இந்த மாதிரி நம்ம படிச்சிருக்கோம் ஓகேவா ஸோ அதனால் டயக்னல் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது அதனால் லித்தியம்கும் மெக்னீஷியம்கோ அடையில் இருக்கிற சிமிலாரிட்டிஸ் பார்க்க போகிறோம் ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க சிமிலாரிட்டி பிட்வீன் த ஃபர்ஸ்ட் மெம்பர் ஆஃப் குரூப் ஒன் ஆக்சுவலி வந்து குரூப் ஒன்னோட ஃபர்ஸ்ட்டு மெம்பர் லித்தியம் கரெக்டாக ஸோ இந்த மாதிரி ஒரு பீரியாடிக் டேபிள் இருக்கும் இதில் வந்து ஃபர்ஸ்ட் குரூப் இருக்கும் செகண்ட் குரூப் இருக்கும் இந்த ஃபர்ஸ்ட் குரூப்பில் வந்து லித்தியம் தான் அந்த இது இதுதான் ஃபர்ஸ்ட் குரூப் இதுதான் செகண்ட் குரூப் அதில் வந்து ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து லித்தியம் டயனலி பிளேஸ்டு செகண்ட் எலிமெண்ட் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்கும் மெக்னீஷியம் அப்படின்னு சொல்லிட்டு இது ரெண்டுக்கும் இடையில வந்து டயக்னல் ரிலேஷன்ஷிப் இருக்குது ஸோ ஏன் இப்படி டயக்னலான ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லித்தியமோட அயானோட அதாவது ஒரு எலக்ட்ரானாக கொடுத்துருச்சுன்னா எல்ஐ ப்ளஸாக மாறும் இல்லையா ஸோ அதனோட ரேடியஸ் பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் செவன் சிக்ஸ் சிக்ஸ் ஆம்ஸ்ட்ராங்காக இருக்குது இதே வந்து எம்ஜி டூ ப்ளஸோட ரேடியஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஜீரோ பாயிண்ட் செவன் டூ ஆம்ஸ்ட்ராங்காக இருக்குது ஸோ இதனால் கொஞ்சம் சிமிலராக இருக்கிறனால அதோட ரேடியஸ் சிமிலராக இருக்கிறனால அதுக்கப்புறம் அதோடய எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா லித்தியம்க்கு வந்து ஒன்னாக இருக்கும் மெக்னீஷியமுக்கு வந்து ஒன் பாயிண்ட் டூவாக இருக்கும் இதெல்லாமே வந்துட்டு நீங்கள் பீரியடிக் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் லெசனில் படிச்சிருப்பீங்க ஓகேவா இந்த வேல்யூஸ் எல்லாமே அதிலே இருக்கும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லித்தியமோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டியோட வேல்யூ வந்து ஒன்று மெக்னீஷியமோட எலக்ட்ரோ நெகட்டிவிட்டியோட வேல்யூ வந்து ஒன் பாயிண்ட் டூ ஸோ அதனால் மேபி இதுக்கு இதுக்கு இடையில் இருக்கிற அந்த ஒரு சிமிலர் இரு சிமிலாரிட்டிஸ் இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஓகேவா ஸோ இதுக்கு என்னென்னலாம் சிமிலாரிட்டிஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா போத் லித்தியமும் சரி மெக்னீஷியமும் சரி அதர் எலமெண்ட்ஸ் இந்த குரூப்பை விட அது ரொம்ப கொஞ்சம் ஹார்டராக இருக்குங்கிறாங்க ஸோ இதுதான் வந்து லித்தியம் இதுதான் வந்து மெக்னீஷியம் ஸோ இது ரெண்டுமே வந்து அதர் எலிமெண்ட்ஸை விட ஹார்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா லித்தியமும் மெக்னீஷியமும் வந்து ரியாக்ட் ஸ்லோலி வித் வாட்டர் வாட்டர் கூட போடும்போது ரொம்ப ஸ்லோவாக தான் ரியாக்ட் ஆகும் தேர் ஆக்சைட்ஸ் அண்ட் ஹைட்ராக்சைட்ஸ் ஆர் மச் லெஸ் சாலிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க அதோட ஆக்சைட்ஸாக இருக்கட்டும் அதோட ஹைட்ராக்சைட்ஸாக இருக்கட்டும் அது வந்து அவ் ஆர் மச் லெஸ் சாலிபிள் அவ்வளவாலாம் சாலிபிள் ஆகாது பட் கொஞ்சம் சாலிபிள் ஆகும் அண்ட் தேர் ஹைட்ராக்சைட் டீகம்போசஸ் ஆன் ஹீட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க ஆக்சுவலி இந்த ரியாக்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க லித்தியம் ப்ளஸ் ஆக்சிஜன் கில்ஸ் லித்தியம் ஆக்சைடு அப்படின்னு சொல்லிட்டு பேலன்ஸ் பண்ணியிருப்பாங்க லித்தியம் ப்ளஸ் ஆக்சிஜன் ஸோ ஃபார்ம் ஆகிறது வந்து லித்தியம் ஆக்சைடு அப்படின்றது தான் ஃபார்ம் ஆகும் ஓகேவா ஸோ கொஞ்சம் பேர் கேட்டிருந்தீங்க ஏன் வந்து இங்கே டூ போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஏன் அப்படி போடுறோன்னா இதுதான் ஃபார்முலா இது வந்து இது மூலிமா மட்டும் அவங்க கண்டுபிடிக்கலை இன்னும் நிறையா ரியாக்ஷனை பேஸ் பண்ணி தான் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ நம்மளால் வந்து நம்ம இஷ்டத்துக்கு மாதிரி மாற்ற முடியாது நம்மளால் வந்து அந்த முன்னாடி பேலன்ஸ் பண்ணுறோம்ல அதை மட்டும் தான் சேஞ்ச் பண்ண முடியும் ஸோ இங்கே வந்து டூ இருக்குல்ல அதனால் வந்து அது மட்டும் இல்லாமல் இங்கே ஆக்சிஜன் டூ இருக்குது இங்கே ஆக்சிஜன் ஒன் தான் இருக்குது ஸோ அதனால் நான் முன்னாடி வந்து இங்கே டூ போட்டுக்கிறேன் லித்தியம் வந்து ஃபோர்னு ஆயிடுச்சு ஸோ அதனால் ஃபோர் ஓகேவா ஸோ எனக்கு வந்து லித்தியம் வந்து லித்தியம் ஆக்சைடு அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும் ஆக்சைட்ஸ் அப்படின்னு கொடுத்து கொடுத்துருக்காங்கல்ல அப்போ வந்து எல்ஐ டூ ஓ அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும் அதே மாதிரி மெக்னீஷியம் ஆக்சைடு அப்படின்னு சொல்லும்போது எம்ஜி எம்ஜிஓ அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும் ஸோ அதோட ரியாக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எம்ஜியும் ஆக்சிஜனும் சேரும்போது எனக்கு மெக்னீஷியம் ஆக்சைடு அப்படிங்கிறது கிடைக்கிது ஆக்சிஜன் ரெண்டு இருக்குல்ல பட் இங்கே ஆக்சிஜன் ஒன்று தான் முன்னாடி வந்து டூ போட்டுக்கலாம் இப்போ மெக்னீஷியம் ரெண்டு ஆகிடுச்சு ஸோ அதனால் மெக்னீஷியம் வந்து டூ போட்டுக்கலாம் ஸோ இப்போ மெக்னீஷியம் ஆக்சைடு வந்து எனக்கு கிடைக்குது ஓகேவா ஸோ தேர் ஆக்சைட்ஸ் அண்ட் ஹைட்ராக்சைட்ஸ் ஆக்சைட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது லித்தியம் ஹைட்ராக்சைட்னா அதோட ஃபார்மில் வந்து எல்ஐஓஹெச் அப்படிங்கிறது கிடைக்கும் மறு மெக்னீஷியம் ஹைட்ராக்சைட்னா அதோட ஃபார்மில் வந்து எம்ஜி ஓஹெச் டுவைஸ் அப்படிங்கிறது கிடைக்கும் ஓகேவா இது ரெண்டுமே வந்து அவ்வளவா சாலிபிள் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது எல்லாமே சேமாக இருக்குதுல்ல அதோட ரெண்டு தோட ஆக்சைடும் வந்து அவ்வளோவா சாலிபிள் ஆக மாட்டேங்குது அதோட ரெண்டு தோட ஹைட்ராக்சைடும் அவ்வளவா சாலிபிளாக அது மட்டும் இல்லாமல் அதோடய ஹைட்ராக்சைடு அதாவது எம்ஜி ஓஹெச் டுவைஸ் அதுவும் அதுக்கப்புறம் எல்ஐ இது ரெண்டுமே வந்து டீ கம்போஸ் ஆகிடுது ஹீட் பண்ணால் அது அப்படியே வந்து டீ கம்போஸ் ஆகிடுது ஓகேவா போத் போத் ஃபார்ம் நைட்ரைட்ஸ் அதாவது எல் எல்ஐ த்ரீ என் அதுக்கப்புறம் எம்ஜி த்ரீ என் டூ அப்படிங்கிறது வந்து ஃபார்ம் ஆகுது ரெண்டுமே வந்து டேரக்டாக காம்பினேஷன் நைட்ரஜனோட காம்பினேஷன் அது நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம் என்ன அப்படின்னா இந்த லித்தியம் நைட்ரேட் அப்படிங்கிறது நமக்கு எப்படி கிடைக்குதுன்னா லித்தியமும் நைட்ரஜனும் சேரும்போது லித்தியம் நைட்ரேட் அப்படிங்கிறது கிடைக்குது இது வந்து டேரெக்டாக அந்த நைட்ரஜன் கூட சேருது ஓகேவா ஸோ பட் அதர் எலமெண்ட்ஸுன்னு பார்க்கும்போது அது எல்லாமே வந்து டேரெக்டாக சேராது லைக் அதர் எலிமெண்ட்ஸ்க்கு வந்து நோ ரியாக்ஷன் அப்படின்னு வரும் இதே வந்து மெக்னீஷியம்க்கு மெக்னீஷியம் அப்படின்னு வரும்போது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்னீஷியமும் ஓகேவா மெக்னீஷியமும் நைட்ரஜனும் சேர்ந்து எனக்கு வந்து மெக்னீஷியம் நைட்ரைட் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும் எம்ஜி த்ரீ என் டூ அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும் ஸோ இதில் வந்து மெக்னீஷியம் வந்து மூணு இருக்குல்ல இதில் ஒன்று தானே இருக்குது ஸோ அதனால் வந்து நான் மூணு அப்படிங்கிறது போட்டுக்கிறேன் ஓகேவா ஸோ ரெண்டுத்துலையுமே சேமாக எனக்கு அந்த நைட்ரைட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஆக்சுவலி இது வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்றதுக்கு நான் ரெண்டுத்துக்குமே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து வீடியோ கொடுக்குறேன் ஓகேவா உங்களுக்கு லித்தியம் நைட்ரைடும் மெக்னீஷியம் நைட்ரைடும் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்றத பாருங்கள் அடுத்தது வந்து ரெண்டுமே வந்து சூப்பர் ஆக்சைடை கொடுக்காது அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து வெறும் ஆக்சைடு மட்டும் தான் ஃபார்ம் ஆகுன்னு சொல்கிறாங்க சூப்பர் ஆக்சைடு அப்படின்னு சொல்கிறது ஓ மைனஸ் ஒரு ஆனையான் ஃபார்ம் ஆகுறது அது வந்து பண்ணாது அப்படின்றத சொல்கிறாங்க ஓகேவா அடுத்தது கார்பனேட்ஸ் ஆஃப் லித்தியம் அண்ட் மெக்னீஷியம் டீ கம்போஸஸ் ஹீட்டிங் டு ஃபார்ம் தேர் ரெஸ்பெக்டிவ் ஆக்சைட்ஸ் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு கார்பனேட்ஸ் ஆஃப் லித்தியம்னா எனது லித்தியம் கார்பனேட் ஸோ லித்தியம் கார்பனேட்டோட ஃபார்முல எல்ஐ டூ சிஓ த்ரீ அப்படிங்கிறது ஓகேவா ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா அது டீ ஆகுது எப்படி ஆகுது ஹீட் பண்ணுறதுனால ஆகுது ஹீட் ஆகும்போது எனக்கு வந்து கார்பன் டை ஆக்சைடு வெளியில் போகுமா கார்பன் டைஆக்சைடு வெளியில் போயிட்டு ப்ளஸ் எல்ஐ டூ ஓ அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும் தட் இஸ் அதோட ஆக்சைட்ஸ் ஃபார்ம் ஆகும் ரெஸ்பெக்டிவ் ஆக்சைட்ஸ் ஃபார்ம் ஆகும்னு சொல்கிறாங்கல்ல அதனால் எல்ஐ டூ ஓ அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க இதே மாதிரி இது வந்து லித்தியம் கார்பனேட்டுக்கு இதே வந்து மெக்னேஷியம் கார்பனேட்டுக்கு வந்துச்சுன்னா என்னாகும் மெக்னேஷியம் கார்பனேட்டோட ஃபார்மில் எம்ஜி டூ சி ஓ த்ரீ அப்படிங்கிறது ஸோ இது வந்து கார்பன் டை ஆக்சைடு ஹீட் பண்ணும்போது கார்பன் டை ஆக்சைட் ஆகும் ப்ளஸ் எனக்கு என்னாகும் எம்ஜிஓ அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும் ஓகேவா ஸோ அதான் வந்து ரெஸ்பெக்டிவ் ஆக்சைட் ஃபார்ம் ஆகும்னு சொல்லிட்டாங்க ஓகே அடுத்தது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா லித்தியம் அண்ட் மெக்னீசியம் டு நாட் ஃபார்ம்ஸ் பை கார்பனேட் அப்படின்னு சொல்கிறாங்க பை கார்பனேட்ஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து இப்போ சோடியம் பை கார்பனேட் அது மாதிரிலாம் சொல்லுவாங்க ஓகேவா ஸோ பை கார்பனேட் சோடியம் பை கார்பனேட்னா வந்து பேக்கிங் சோடா அப்படின்னு அர்த்தம் ஓகேவா என்ஏஹெச் சி ஓ த்ரீ அப்படின்றத அதோட ஃபார்மில் வரும் இந்த மாதிரி வந்து லித்தியமும் சரி மெக்னீஷியமும் சரி இந்த மாதிரி பை கார்பனேட்ஸை ஃபார்ம் பண்ணாது அப்படிங்கிறது சொல்கிறாங்க ஓகே இதுவும் அதுக்கு இடையில் இருக்கிற சிமிலாரிட்டிஸ் அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து லித்தியம் குளோரைட் மெக்னீஷியம் குளோரைட் ரெண்டுமே வந்து எத்தனாலில் வந்து சாலிபிள் ஆகுமா அந்த ஆல்கஹால் இருக்குல்ல அதில் வந்து சாலிபிள் ஆகும் அண்ட் டெலி கொஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க டெலி கொஷன்ஸ்னால் என்னென்னா இந்த டைப் ஆஃப் சால்ட் வந்து என்ன செய்யும் அப்படின்னா அட்மாஸ்ஃபியரில் இருக்கிற மாய்ச்சர் எல்லாமே எடுத்துக்கும் நீங்கள் டென்த் ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்பீங்க அட்மாஸ்ஃபியரில் இருக்கிற மாய்ஸ்சர் எல்லாமே எடுத்துக்கும் அது வந்து அப்படியே வந்து சொல்யூஷன் ஆகிடும் ஓகேவா ஸோ இது ரெண்டுமே வந்து இந்த மாதிரி இந்த மாதிரியான ப்ராப்பர்ட்டி இருக்கான் டெலிக்வசன் ப்ராப்பர்ட்டி இருக்குது தி கிறிஸ்டலைசஸ் ஃப்ரம் அக்வ சொல்யூஷன் ஆஃப் ஹைட்ரேட் அது மட்டும் இல்லாமல் அது எப்படி வந்து நம்ம கிறிஸ்டலைஸ் பண்ணால் அதாவது மெ லித்தியம் க்ளோரைட் மெக்னீஷியம் குளோரைட் அப்படிங்கிறது நம்ம எப்படி வந்து கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கனா அதோட ஹைட்ரேட்ஸ்லேருந்து அதை வந்து கிறிஸ்டலைஸ் பண்ணுறது மூலியமா ஓகேவா அது வந்து கிறிஸ்டல் மாதிரி எடுக்கலாம் அப்படின்றது சொல்கிறாங்க ஸோ இந்த எல்ஐசிஎல் டூ ஹெச் டுஓ இருக்குல்ல அப்படின்னா என்ன அர்த்தம்னா லித்தியம் குளோரைட் டைஹைட்ரேட் அப்படின்னு அர்த்தம் ஓகேவா ஏன்னா டூ ஹெச் டூ ஒரு இருக்குல்ல ஸோ அதனால் அது என்னென்னு சொல்லுவாங்கன்னா டைஹைட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க நார்மலாக லித்தியம் குளோரைட் டைஹைட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த எம்ஜிசிஎல் டூ எயிட் ஓ அப்படின்னு இருக்குல்ல அது என்னென்னு சொல்லுவாங்கன்னா மெக்னீஷியம் டைக்ளோரைட் ஆக்ட ஹைட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா ஆக்டா ஹைட்ரேட் அப்படின்னு சொல்கிறதுனா என்னது எட்டு வந்து ஹைட்ரேட் அப்படின்னாலே வாட்டரை குறிக்கிறதுன்னு அர்த்தம் ஸோ மெக்னீஷியம் டைக்ளோரைட் அப்படிங்கிறது வரும் ஓகேவா இதில் வந்து வெறும் க்ளோ சிஎல் மட்டும் தானே இருக்குது தான் வந்து லித்தியம் குளோரைட் டைஹைட்ரேட் அப்படின்றத சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி இதிலேருந்து என்னால் வந்து இதை எடுக்க முடியும் அப்படி இது எல்லாமே சிமிலாரிட்டி தானே இருக்குது ஸோ அதனால தான் வந்து இந்த டயக்னல் ரிலேஷன்ஷிப் பற்றி சொல்லியிருக்காங்க ஆக்சுவலி வந்து நம்ம வந்து டைவர்ஸாக திங்க் பண்ணணும் ஏன்னா இதுக்கு இதுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இதுக்கும் இதுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் யோசிச்சு பாருங்கள் இதெல்லாமே கண்டுபிடிக்கிறதுக்கு வேறு வேறு ரியாக்ஷன் வந்திருக்கும் வேறு வேறு இதெல்லாமே வந்துருக்கும் ஓகே அப்போ இது இதுக்கெல்லாம் சிமிலாரிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கொடுத்துருக்காங்க ஓகே థంక్ యూ ఫర్ వాచింగ్ వీడియో ఇోకు పిలిచిందా లైక్ పండుగ షేర్ పండుగ సబ్స్క్రైబ్ టు మై ఛానల్ థ్యాంక్